ஹாய் வணக்கம், நான் ஜெயின், பேங்கிங் மினிஸ் சேனலுக்காக. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க்கில் வந்து வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2021க்கான வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, என்ன போஸ்ட் வேக்கன்ஸாக இருக்குது, எவ்வளோ இருக்குது, அண்ட் அதுக்கான எஜுகேஷனல் ஏஜ் எலிஜிபிலிட்டிலாம் என்ன, எப்படி அப்ளை பண்ணலாம், செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், ஃபீஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, இப்படிப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன், அதாவது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஆல்சோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பேங்கிங் மினிஸ் சேனலுக்கும் சரி, ஃபன்ஃபர்டைன்மெண்ட் சேனலுக்கும் சரி, பிரத்யேகமான டெலிகிராம் சேனல்ஸ் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனல்ஸில் நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் போடுவேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்ஸ்க்கான லிங்க்ஸு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகே, இந்தியன் பேங்க்கோட லேட்டஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை, வேரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அவங்க வந்து தேவைக்கு ஏற்ப வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. ஸோ எத்தனை பேர் எலிஜிபிலிட்டியோடு அப்ளை பண்ணுறாங்களோ, எத்தனை பேர் செலக்ட் ஆகிறாங்களோ, அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா, உங்களுடைய ஏஜ் எலிஜிபிலிட்டி என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து 55 வயசு ஆகிருக்கணும். எப்போ அப்படின்னா, ஆஸ் ஆன் January 1, 2021, அதாவது இந்த ஜனவரி 1 2021 ஜனவரி 1 வந்து பார்த்திங்கன்னா, அதன்படி உங்களுக்கு அதிகபட்சமாக 55 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி வந்து என்னவாக இருக்கணும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து மிலிட்ரியில் ஒரு கர்னலாவோ இல்லை சிமிலர் பொசிஷன்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக போலீஸ்லேயோ இல்லை பராமிலிட்ரிலேயோ இல்லை அதுக்கு சிமிலரான ஏதாவது ஒரு கேடர்லேயோ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து ஏதாவது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒரு 2 குறைஞ்சபட்சம் இங்கே வேலை பார்த்துருக்கணும். இது மூணும் சேர்த்து அவசியம் கிடையாது, இது மூணில் ஏதாவது ஒன்று இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டியாக நீங்கள் கன்சிடர் பண்ணப்படுவீங்க. டிகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அப்ரூவ்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. ஸோ இந்த எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா, உங்களுடைய சம்பளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ரூபாய் 89,890 ₹1,350. இந்த ஸ்லாபில் உங்களுடைய சம்பளம் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா, January 30, 2021, அதாவது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமே நீங்கள் அப்ளை பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, ஏஜ் எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ரொம்ப லேட் பண்ணாமல் January 30 வந்து அப்ளை பண்ணிடுங்க. இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய எல்லாரோட அப்ளிகேஷனையும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷனை வச்சே வந்து யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு ஓரளவுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஷார்ட்லிஸ்டிங் பண்ணவங்கள இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா, இன்டர்வியூவிலேருந்து உங்களை செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட PDF வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த PDF ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஃபீஸ் ஒன்று உண்டு. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து SC ஒரு ST கேட்டகரியில் வருவீங்க, இல்லை நீங்கள் ஒரு உமன் அப்படின்னாலோ, அல்லது நீங்கள் வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி உள்ள ஒரு பர்சன் அப்படின்னாலோ, ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் அப்படின்னாலோ, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னாலோ, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ₹100. இது இல்லாமல், இந்த கேட்டகரிஸ் இல்லாமல் நீங்கள் மற்ற எந்த கேட்டகரியில் விழுந்தாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ₹1,000. இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள். நீங்கள் செலக்ட் ஆனாலும் செலக்ட் ஆகாட்டியும் இந்த ஃபீஸ் வந்து திருப்பி செலுத்தப்பட மாட்டாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கும்போது, நீங்கள் அப்ளிகேஷன் போய் எங்கேயாவது இந்த ஃபீஸை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு கிடையாது. அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடணும். போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து NEFT ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில்
அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏழாவது காலமில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீஸை வந்து நீங்கள் எப்படி பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ண சொல்லி அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு என்இஎஃப்டி ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷனில் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். அவங்களே வந்து அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் பிரான்ச்சு எல்லாமே கொடுத்துட்டு அக்கௌண்ட் நேம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நேமை வந்து நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்லேயோ மூலியமாகவோ இல்லை மொபைல் பேங்கிங் மூலியமாகவோ இல்லை பேங்க்குக்கு பிரான்ச்சுக்கு போயோ வந்து நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணணும். இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க, எந்த டேட்டில் இந்த ஃபீயை பே பண்ணிங்க, அப்புறம் அந்த ட்ரான்சாக்ஷனுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏழாவது குவஸ்டினாக அதாவது ஏழாவது காலமாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதாவது முதல்ல நீங்கள் ஃபீஸை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் வந்து 30ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு சென்று அடைகிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பி வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம கிளிக் பண்ணோடனே அது சப்மிட் ஆயிரும். இது அப்படி கிடையாது, ஆஃப்லைன் அதாவது போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பணும். அதனால் வந்து சீக்கிரமாகவே இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமாக அப்ளிகேஷன் கூட வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். காலம் 11 கேட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் நீங்கள் டிகிரிஸ் போடுறீங்களோ அதுக்கான காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 11லேயே பி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு போடுறதோடு சேர்த்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் விஆர்எஸ்ல இருக்கிறீங்களா இல்லை ரெசிக்னேட் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதுக்கும் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா விதமான ப்ரூஃப்ஸையும் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம், இது ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு கேட்டிருக்கிற ஏஜ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லைனா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து 1000 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் செலுத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதெல்லாம் தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா அப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படின்னா சென்னை அட்ரஸ். ஸோ வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து விரைவாக சென்னை அந்த அட்ரஸ்க்கு வந்து 30ஆம் தேதிக்குள்ளே ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளே போய் சென்றடைகிற மாதிரி வேகமாக வந்து அதை போஸ்ட் பண்ணிட வேண்டியது அவசியம். ஸோ அவ்வளோதாங்க. அப்ளிகேஷன் ஃபார்முக்கான PDF லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா bankingminutes.com வெப்சைட்டில் வந்து போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ எங்களோட டெலிகிராம் சேனல்ஸில் வந்து ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க, அதுக்கான லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.